உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. ரெண்டு வருஷமா இந்த பேரழிவு, உலக பேரழிவு காலத்தில் நம்முடைய பாரத பிரதமர்கள் மக்கள் மேலே ஒரு மனிதாபிமான இனத்தில் அவருடைய அன்போடு மக்களை நடத்தி எந்த உலகத்தில் எந்த நாடுமே செய்யாத கொரோனா தடுப்பூசியை 200 கோடி தடுப்பூசி டோஸுகளை கொடுத்துருக்காரு. கொரோனாவுக்கு நம்ம நாட்டில் வர்றதுக்கு வழிவிடாமல் தடுத்திருக்காரு. அதோட மக்கள் வாழ்வாதாரம் கெடுது அப்படின்றதுக்காக அவர்களுக்கு உண்ண உணவு அந்த சமாச்சாரத்தில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லா ரேஷன் கார்டுகளும், இந்தியா முழுக்க இருக்கிற ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் ஒரு தனிநபருக்கு 5 கிலோ வீதம் உணவுப் பொருள், ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 20 கிலோ அப்படிலாம் தராரு. அந்த சமாச்சாரம் கரீஃப் கல்யாண் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக வழங்கிட்டு இருக்கார், இது வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியினை நாம் மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக நாம் இங்கே கூடியிருக்கோம், இந்த ரேஷன் கடையில் கூடியிருக்கோம். அதை பற்றி விளக்குவதற்காகவும் அதை பார்வையிடுவதற்காகவும் நம்முடைய மாநில செயலாளர் எங்களுடைய சகோதரி சுமதி அவர்களும், நம்முடைய தம்பி முரளி அவர்களும், அவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிற முரளி அவர்களும், நம்முடைய பிரமிளா சம்பத் போன்ற நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்காங்க. இந்த விளக்கும் பொருட்டு நம்முடைய சுமதி அவர்கள் உங்களுக்கு அந்த இந்த திட்டத்தை பற்றி விளக்குவார், இந்த நிகழ்ச்சியினுடைய காரணத்தை அவர் விளக்குவார். April 6 வந்து நம்முடைய பிஜேபியோட ஸ்தாபக தினம், அதாவது ஃபவுண்டேஷன் டே. அதை முன்னிட்டு 2 வாரங்கள் நாடு முழுக்க, இந்தியா முழுக்க வந்து இந்த மாதிரி திட்டங்களை வந்து இப்போ ஒரு நாளைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ ஒரு நாள் ஸ்வச் பாரத், ஒரு நாள் கரீப் கல்யாண் யோஜனா, ஒரு நாள் போஷான் அபியான், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் 20ஆம் தேதி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அது மாதிரி இன்றைக்கு வந்து இன்றைய சிறப்பு வந்து கரீப் கல்யாண் அன்னை யோஜனா, அதாவது ஏழை எளிய மக்களுக்கான இலவச உணவு வழங்கும் திட்டம். இது ஒரு உணவு பாதுகாப்பு திட்டம். நம்ம எல்லாருமே வந்து கோவிட், அதாவது கொரோனா பீரியடில் எல்லோரும் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கோம். அதாவது ஏழை எளிய மக்கள் வந்து சொல்லவே வேண்டாம், எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த மக்களுக்கெல்லாம் உதவி புரியணுன்ற ஒரே நோக்கத்தோடு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான இலவச உணவுப் பொருட்களை மக்களுக்காக வழங்கும் திட்டத்தை அமல்படுத்திய நாள் வந்து 23/2020 அன்று. அன்றையிலிருந்து இன்று வரை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு நபருக்கு, ஒரு வீட்டில் ஒரு 5 பேர் இருந்தாக்கா ஒரு நபருக்கு 5 கிலோ வீதம், 25 கிலோ அரிசி மாதம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். இது இல்லாமல் 1 கிலோ பருப்பு கொடுத்துட்ருக்கோம். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம சவுத் இந்தியா பக்கம்லாம் அரிசி கொடுத்துட்ருக்கோம். நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும், ஒரு நபர் ஒருத்தருக்கு 5 கிலோ கோதுமை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாடு முழுக்க இருக்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவு வழங்கும் திட்டத்தை வந்து பிரதமர் அன்றையிலேருந்து இன்று வரை மிகவும் சிறப்பான முறை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தை வந்து நம்ம மதிப்பீடு செய்யும் வகையில் மட்டுமல்லாமல் இதே வந்து நம்ம எல்லா கடைகளும் நல்லபடியாக கொடுத்துட்ருக்காங்க, எல்லா ரேஷன் கடையிலும் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஆய்வு வச்சுருக்கோம் நாங்கள். இதுக்காக எல்லா பெரிய தலைவர்களும் போயிட்டுருக்கிறாங்க. இது ஆய்வு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு மரிய மகத்தான திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்குன்ற ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தவும், சரிவர இந்த பொருட்கள் கொடுக்கப்படுகின்றதா என்பதை பற்றி ஒரு ஆய்வு செய்வதற்காகவும், இன்றைக்கி இருக்க தமிழ்நாட்டுக்கு அத்தனை ரேஷன் கடையிலையும் ஒரு நிர்வாகம், எல்லா பிஜேபியில் அத்தனை நிர்வாகிகளும் எல்லா ரேஷன் கடைக்கு போய் ஆய்வு பண்ணுறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பற்றி விழிப்புணர்வும் சிறந்த பொருட்களை கொடுக்குமாறு அறிவுறுத்தலும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த கரீப் கல்யாண் அன்னை யோஜனா திட்டம்ன்றது மிகவும் வந்து மக்களுக்கு, அதாவது ரொம்ப அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே வந்து கோவிட் பீரியடில் எக்கனாமிக்கலி எல்லாருமே ரொம்ப டவுனாக இருக்கும். அப்போ ஏற்பட்ட ஒரு திட்டத்தில் யாருமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்ற, அதாவது தனி ஒரு மனிதனுக்கு உணவிலேயே ஜெகத்தினை அழைத்திலும் சொல்லி பாரதி சொல்லியிருக்கார். அப்போ ஏற்பட்ட ஒரு இதை இன்றைக்கி வந்து நிதர்சனமாக்கின உண்மையான ஒரு நம்ம நாடு கண்ட ஒரு உலகம் போற்றும் பாரதி நம்ம பிரதமர் மோடி அவர்கள். அப்போ ஏற்பட்ட திட்டத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும், நியாய விலை கடைகள் சரியான பொருட்களை வழங்குவதற்காகவும் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பேர் இயக்கம், ஜன் அண்டோரன்ற மாதிரி ஒரு பெரிய இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளராக தமிழ்நாட்டு இங்கே சென்னையில் வந்து நமது முரளி யாதவ் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கு இருக்கிறார்கள். ஸோ மாவட்ட தலைவர் முன்னிலையிலும் இந்த எல்லா மாவட்டங்களும், இந்த மாவட்டம் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டுக்கு 60 மாவட்டங்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் இன்றைக்கி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது.